படித்தாலும் படிக்காட்டாலும் டெஸ்ட் எழுதுறத தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது ஒரு ப்ராக்டிஸ், அது மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. நம்ம இன்னைக்கு படிக்கலையே, டோன்ட் வரி, மார்க் கம்மியாக வந்துருச்சு, கவலைப்படாத. உனக்கு மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா உன் மனசில் என்ன தெரியுமா நினைக்கணும், ஒரு பொண்ணு எங்கும் தமிழில் மூணு பரீட்சையில் மார்க் சரியாக எடுக்கலை, நாலாவது பரீட்சையிலையும் ரொம்ப வருத்தப்படுச்சு, எனக்கு படிக்கவே இல்லை சார், இந்த எங்கும் உங்கள் எங்கும் தமிழ் பரீட்சை வச்சதால் எனக்கு மார்க் வரலன்னு வருத்தமாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு சார் மார்க் வரல. ஏமா நீ நார்மலாக எவ்வளோ நேரமாக படிப்பேன், நாலு மணி நேரம் படிப்பேன் சார். இந்த பரீட்சைக்கு எவ்வளோ நேரமாக படித்தேன், பத்து நாளாக தூங்காமல் 12 மணி நேரம் படித்தேன் சார், மார்க்கே வரல சார். உன் உழைப்பு மூணு மடங்காக இருக்குல்ல, நீ மார்க்கை பற்றி கவலைப்படாது, உனக்கான மார்க் உனக்கு வரும். அந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது உனக்கு மட்டுப்பட உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். நீ உழைத்த உழைப்பு உன விட்டு எங்கேயும் போகாது, நீ மார்க் வரலாம் கவலைப்படாது, வரும் அது, எங்கே போய்டும், உழைப்பை குறைக்கல. இப்போ இந்த பரிட்சை வைக்க போய் தானே நீ 12 மணி நேரம் படித்த, பத்து நாளாக இந்த மாதிரி ஒரு 10 பரிட்சை நான் வச்சா உன்னுடைய மேக்ஸிமம் உழைப்பை கொடுப்பே இல்லை, அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். நீ எந்த பற்றியும் நீ கவலைப்படாது, உனக்கான மார்க் வரும், சிலருக்கு உடனே வரும். அந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, இது பரிட்சைக்கு வேணுமா வேண்டாமா, இது வருமா இது வராதா, இதெல்லாம் மட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உடனே வராது. ஒரு பரிட்சை எழுதி ஃபெயில் ஆனவொன்னா ரெண்டாவது பரிட்சையில் எப்படி வருது, கிடக்க போய் தானே வருது, கிடையா கிடக்க போய் தானே வருது, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா, ஒரு பார்ட்டில் பலம் பலத்தை பலப்படுத்துகிறோம், இன்னொரு பார்ட்டில் எதெல்லாம் படிக்கிறோம்னா சொல்லுங்க, புக் பேக், புக் பாக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்டாஃப் கிளாஸ் நோட்ஸ், இதுவரை வைத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமாக சிலபஸில் உள்ள தலைப்புகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2-3 பக்கங்கள் சிறிய குறிப்பு, அவ்வளோதான். உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கலையா, எக்கனாமிக்ஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கான்னு பாரு. ஒரு 15 தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 தலைப்புக்கு இன்டர்நெட்டில் அடிங்க, கூகுளில் புக்கு கூட வேண்டாம், இந்தியாவில் வேளாண்மைன்னு அடி, ஒரு 4 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வை. நானாக இருந்தால் சத்தியமாக அப்படி தான் படிப்பேன், என்ன தெரியுமா செய்வேன், டெய்லி காலையில் 4:30 எந்திரிப்பேன், 4:30 to 6:30 டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு, இன்டர்நெட்டில் அடித்து நோட்ஸ் எடுப்பேன், அவ்வளோதான். 2 பக்கம் நோட்ஸ் எடுத்து பையில சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், பஸ்ஸில் போயில திருப்பி பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவேன், சாயங்காலம் வந்து தமிழ் மேக்ஸ் படிப்பேன், அவ்வளோதான் அவ்வளோதான். டெய்லி ஒரு சிலபஸ் தலைப்பு 60 நாள் படிப்பேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன், ஒரு நாளைக்கு ஒரு மார்க் படிப்பேன், 60 நாளைக்கு எனக்கு 60 மார்க் வேண்டாம், 30 மார்க் போதும், 30 ஜிகே போதும், மீதி இருக்கிற 45 நான் பிங்கி பிங்கி வாங்கி போட்டாலே எனக்கு 15 வரும், 45 அழகாக எடுத்துருவேன், தமிழ் மேக்ஸில் நான் 115 போட்டுருவேன், அது நான் ஸ்ட்ராங்காக போட்டுருவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா, உங்களுக்கு பிடிக்காத பாடமாக இருந்தாலும் அதில் புக் பேக், புக் பாக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதில் நான் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்கேன், இதை தான் நீ புரிஞ்சு படிக்கணும், இதை நீ புரிஞ்சு படிக்க வேண்டாம். எப்படி படிக்கணும், மனப்பாடம், எப்படி படிக்கணும், மனப்பாடம், மனப்பாடம். நம்ம என்ன எல்லாத்தையும் புரிஞ்சா படிச்சுருக்கிறோம், யாரு கிடையாது, மனப்பாடம்லாம் நான் பண்ண மாட்டேன் சார்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் மனப்பாடம் தான், கொலோனியம் எது புரியுது, பலவனியம் அப்படின்னு படிச்சுக்க வேண்டியதுதான், அது எங்கே தேடியா போகிறோம், அது எப்படி இருக்குன்னு சிந்திக்கவா செய்கிறோம். புக் பேக், புக் பிவிஎஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா லாபம், சயின்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி பழைய கொஸ்டின் தான், இது வரைக்கும் நான் இந்த 13 வருஷம் வரலாறுல சயின்ஸ்னாலே பழைய கொஸ்டின் தான், அதுக்காண்டி பழைய கொஸ்டினை கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, இப்போ கேட்ட கொஸ்டின் ஏற்கனவே கேட்டுட்டாங்கன்னு அர்த்தம். யார் அமிலங்களில் கொஸ்டின் எடுக்க சொன்னாலும் இப்போ நான் உங்கள் எல்லார்டையும் அமிலங்களில் 10 கொஸ்டின் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு 5 கொஸ்டினை சேமாக எடுத்துருவீங்க, அப்படின்னா யார் கொஸ்டின் எடுத்தாலும் சில கொஸ்டினை எடுக்க தான் செய்வாங்க, வேதிப்பொருட்களின் அரசுன்னு எல்லார் பேப்பர்லையும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், சில குறிப்பிட்ட கொஸ்டினை எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க, அதனால தான் சயின்ஸில் ரிப்பீட் ஆகுது. ஆக புக் பேக்கு புக் உங்களுக்கு தெரியுமாங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்புறம் இங்கே வாதியார் வந்து நம்ம கிளாஸ் வரமே, ஐயோ பாவம் அந்த வாதியார் நடத்துகிற நோட்ஸை அவருக்காண்டி நீ நல்லா இருந்துட்டு போகிறா சார் கஷ்டப்பட்டு கற்றுனேன், உனக்காண்டி இந்த நோட்டை திருப்பி பார்த்துட்டு போகிறேன், உன் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கட்டும், ஏன்னா நீ கஷ்டப்பட்டு நடத்துகிற நோட்டை நான் எங்கேயா தூக்கி போட்டு போனால் இந்த பசங்க சரியாகவே ஃபாலோ பண்ணலன்னு உன் மனசுக்கு நினச்சி அதனால எனக்கு ஒரு பாவம் ஏற்பட்டுறக்கூடாது, உன் நோட்டை திருப்பி பார்த்துட்டு போகிறேன். அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் எழுதின கொஸ்டினில் இப்போ தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இனிமேலாவது இதே கொஸ்டினை கேட்டால் ஒரு கல்லில் ஒரு தடவை தடிக்க விழலாம், ரெண்டாவது தடவை தடிக்க விழுதுக்கு நான் என்ன ரோசம் இல்லாதவனா, இன்ஸ்டியூட்டில் வச்ச டெஸ்ட் கொஸ்டினையாவது திருப்பி கேட்டால் நான் மார்க் எடுத்துகிட்டு போகிறேன், அது பண்ணலாம்ல. இது போக நீங்கள் உங்களுக்கு செய்கிற ஒரே ஒரு ஸ்பெஷலான வேலை என்ன தெரியுமா, டெய்லி சிலபஸில் உள்ள தலைப்புக்கு 2 பக்கம் நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு பிடிக்காத பாடத்துக்கு 2 பக்கம் எடு, நீ வேணால் ஆச்சரியப்படுவேன், சிலபஸில் உள்ள தலைப்புக்கு போகிற 2 பக்கம் நோட்ஸ் எடுத்தால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். எல்லா தலைப்புக்குமே இ கவர்னன்ஸ்லாம் நான் தானே புக்கு போட்டேன், இந்த ரீசெண்டாக கொஸ்டின் கேட்கும்போது எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு தேடி பார்த்தா இன்டர்நெட்டில் அப்படியே அந்த பேஜ் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண அந்த கொஸ்டின் அப்படி இருக்குது, ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவன் எப்படி எடுப்பான், இப்போ நான் உங்கள் சிலபதிகாரத்தில் 50 கொஸ்டின் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுப்பீங்க, நெட்டை தான் ஓப்பன் பண்ணி எடுப்பீங்க, உங்கள்கிட்ட புக்காக இருக்க போது 50 புக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோச்சிங் சென்டர்லையுமே மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, கொஸ்டின் பேங்க் போடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் இவங்களாம் என்ன தகுதி இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள், அத்தனை கோச்சிங் சென்டர்லையும் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினா யார் எடுப்பான், ஒன்று ஸ்டூடெண்ட் எடுப்பாங்களா, இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட் எடுப்பாங்களா, இல்லை வாதியார் எடுப்பாரா, இல்லை நானே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுவோமா, நான் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிறேன், டிஎன்பிசியில் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிற ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சவர் நான் முடிச்சிருக்கேனா, டிஎன்பிசியில் பாலிட்டி கொஸ்டின் எடுக்கிற ஒரு 25 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர், அவர் எத்தனை பேப்பர் எத்தனை கான்ஃபரன்ஸ் பார்த்துருப்பாரு, அவர் அடிப்படை உரிமைகள்னா அவரே புக்கு போட்டிருப்பாரு, அவர் சொந்தமாக கொஸ்டின் கூட எடுப்பார், நான் எனக்கு தெரிஞ்சது 6ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் புக்கை தான் பார்த்துருப்பேன். எதுக்காக நாம் வைக்கிற டெஸ்ட்டுக்கும் ஒரிஜினல் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் மிஸ்மேட்ச் ஆகுது புரியுதா, டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுக்கிற எல்லாருமே எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஜாகிரபி ஹிஸ்ட்ரி எல்லாருமே அந்தந்த சப்ஜெக்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய அனுபவம் அதிகம்,
அதனால தான் அவங்களை சிலபஸ் வைஸா படிங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் புக் வைஸா ஏன் படிக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, அடிப்படை உரிமைகளை ஒரு க்வெஸ்சன் எடுக்கிற ஒரு பாலிட்டி வாதியார் எதுக்குங்க ஸ்கூல் புக்கு தேடணும்? அவர்கிட்ட நியாயப்படி ஸ்கூல் புக் தான் இருக்காது, அவரே சொந்தமா புக்கு போட்டுருப்பாரு, அவரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவரே சொந்தமா க்வெஸ்சன் எழுதுவாரு. அதனால தான் நல்லா பாருங்க, தமிழும் அதே மாதிரி தான். அப்போனா அப்போ தமிழை எப்படி தெரியுமா சரியாக கவர் பண்ணலாம்? இந்த காலேஜ் நோட்ஸ், மூவா புக்கு, தேவிரா புக்கு, இலக்கிய வரலாறுலாம் படிச்சோம்னா கரெக்டாக தமிழ் அந்த டிஃப்ரெண்டான கொஸ்டின் கரெக்டாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் அண்ட் நான் அப்படி சொன்னேன்ல, யூனிட் 8 கேட்ட கொஸ்டின்ஸ் பூராமே ஸ்கூல் புக்கில் அப்படியே, அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் புக்கில் அப்படியே இருக்கு. ஏன்னா அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் தானே. நமக்கு என்ன சார் இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? கவலைப்படாதீங்க, அந்த தலைப்பு பூரா சிலபஸ் தான். அப்படியே ஒருவேளை அந்த கொஸ்டின் டஃபாக கேட்டாலும் எல்லாருக்கும் தானே டஃப், நமக்கு மட்டும் இல்லையே. அப்போ அது மொராக்கா கொஸ்டின், அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. நமக்கு புதுடெல்லி கொஸ்டினா தான் நமக்கு பாதிப்பு, மொராக்கா கொஸ்டினால் அந்த முரட்டுத்தனமான கொஸ்டினால் நமக்கு எந்த பாதிப்பு இல்லை. அதை விட்டு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற கான்செப்ட் கரெக்ட் தானே? தமிழ்நாடு முழு நம்ம கோச்சிங் சென்டரில் கொஸ்டின் யார் போடுவோம்? நம்ம தானே போடுறோம். ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிற டிஎன்பிசியில் இருக்கும் அப்புறம் படித்தவங்க இல்லை. அப்போ நிச்சயமாக நம்ம வச்ச டெஸ்ட் கொஸ்டின் இங்கே நீங்கள் எழுதுற எங்கும் தமிழ் உண்ணால் முடியும்க்கும் ஒரிஜினல் எக்ஸாமுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக 10% இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனாலும் நான் பார்த்து பார்த்து அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னால் முடியுமா? நிறைய பேர் பார்த்து என்ன சொல்கிறீங்க, ஒரிஜினல் எக்ஸாம் கூட இந்த அளவுக்கு இருக்காது, எங்களை அநியாய பாடாக படுத்துறீங்களே சார், ஒருத்தெல்லாம் எங்கும் தமிழ் பரிச்சு எழுதி சொல்கிறான், இனிமேல் நான் படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த பாவம் இந்த புண்ணியெல்லாம் உங்களை தான் சேரும்ன்றான். நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு மார்க்கே வரல. எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கும் தமிழ் கேட்டோம்னா கால்ஃபர் வரல, இப்போ கால்ஃபர் வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் கேட்க மாட்டோம். பரீட்சையில் எப்படி வரும்? 80% ஈஸியாக தானே இருக்கும், 20% தானே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இனிமேல் கொஸ்டின் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா இனிமேல் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் உங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணுமே தவிர உங்கள் நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய ரியல் ப்ராக்டிஸ்ங்கிறது ஒரிஜினல் எக்ஸாமில் வர கொஸ்டினை கொடுக்கணும், அதான் ரியல் ப்ராக்டிஸ். சரியா, நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள கம்பாரிசன் புரியுதா? பலத்தை என்ன செய்கிறோம் மேலும், பலவீனத்தை என்ன செய்கிறோம் சமாளிக்கிறோம். இதை மேக்ஸிமம் டைம் மினிமம் டைம் புரிஞ்சு படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம். இது ஈஸி இன்ட்ரெஸ்டட் பேக்ரவுண்ட், இது நோ பேக்ரவுண்ட், நோ இன்ட்ரெஸ்டட், நோ டிஃபிகல்ட். இது 4.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம். இது ஒரு 6 பாடம் 45 மார்க், இது மீதி இருக்கிறதுல 30 மார்க். இதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். இதில் ஜஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் பார்த்தா போதும். இதில் நீங்கள் 30க்கு 10 கொஸ்டின் போட்டால் போதும். மீதி இருக்கிற 20ல் ஒரு 5 போட்டால் போதும். அதாவது 30ல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 10 இருக்கிற மாதிரி பண்ணால் போதும். மீதி 20 கெஸ் பண்ணி போடுவீங்கல்ல, அதில் ஒரு 5 போட்டால் போதும். 20க்கு 5 போட்டுடலாம். இதில் 45க்கு 40, இதில் 30க்கு ஒரு 10 நல்லா தெரிஞ்சு, நீங்கள் உண்மையிலேயே புக் பேக்கு, புக் பாக்ஸ், சிலபஸ் தலைப்பெல்லாம் நீங்கள் டச் பண்ணால் 10 கொஸ்டின் வந்துடும். மீதி 5 கொஸ்டின் கெஸ் பண்ணி போடுங்க, 15, இது ஒரு 40, 55 கொஸ்டின் ஜிகேல நீங்கள் போட்டிங்கன்னா அது குரூப் 2 பாஸ், சாரி குரூப் 4 பாஸ். 40 போட்டால் போதும் குரூப் 2 பாஸ். அப்போ இதுலையே குரூப் 2 க்ளோஸ். நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்கன்னா பிடிக்காத பாடத்தை தொடாமல் கூட பாஸ் ஆயிடலாம். குரூப் 2 படிச்சீங்கன்னா பிடிக்காத பாடத்தை தொடாமல் கூட பாஸ் ஆயிடலாம். நீங்கள் குரூப் 4னா பிடிக்காத பாடத்துலையும் ஈஸியான கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா குரூப் 4 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஜிகே, அதை நம்ம ஒதுக்கி வச்சு அதுலேருந்து ஈஸியாக கேட்க மாட்டிக்கூடாது பாருங்க. அதனால தான் குரூப் 4க்கு பிடிக்காத பாடமாக இருந்தாலும் மினிமம் தெரிஞ்சுக்கணும், குரூப் 2க்கு பிடிச்ச பாடத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி இல்லைன்னா குரூப் 2க்கு நீங்கள் 6 படம் படிக்க வேண்டாம், 4 படம் படிங்க. இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 4 படத்தை நல்லா படிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற படத்துக்குலாம் புக் பேக், புக் பாக்ஸ், நம்ம இன்ஸ்டியூட் வச்ச டெஸ்ட் கொஸ்டின், வாத்தியார் நோட்ஸ் ஜஸ்ட் திருப்பி பாருங்கள். நான் எத்தனை டைம் டேபிளை கொடுத்தாலும் பிடிச்ச படமாக இருந்தால் மட்டும் நல்லா படிக்கணும், பிடிக்காத படமாக இருந்தால் ஜஸ்ட் வாசிக்கணும், அவ்வளோதான். இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைக்கிறாங்க, நாளைக்கு ஃபிசிக்ஸ் படித்தேன்னு சொல்லிட்டு விடிய விடிய படிக்கக்கூடாது. உனக்கு ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டா இல்லை இல்லை, அப்போ எதுக்கு படிக்கிறேன்? சும்மா 1.5 நேரம் திருப்பி பார்த்துட்டு உனக்கு கிடச்ச நேரத்தில் நீ இதை தான் படிக்கணும். தேவையில்லாத வேலை பார்க்கணும். 11th 12th சயின்ஸ் படினா நம்மளால் படிக்க முடியுமா? முடியாது. நமக்கு எதுக்கு தேவையில்லாத நம்ம தேவையில்லை. இது இதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் என்ன, பலவீனத்தை எப்படி பார்க்கணும்னா குளிரில் தீக்காயிற மாதிரி பலவீனமான சப்ஜெக்டை வச்சுக்கணும். அதாவது இந்த 6 இந்த பிடிக்காத சப்ஜெக்டை முழுசாகவும் படிக்க முடியாது, அதே நேரத்தில் விட்டுட்டும் போக முடியாது. தீயில் எப்படி குளிர்காயும், பக்கத்துலேயும் போனால் சுற்றும், விட்டுட்டு போனால் அதுக்கு எதுக்கு குளிர் தீயை மூட்டணும்,